வெல்கம் பேக். நான் உங்கள் கார்த்திக். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் சித்திரோட அட்வைஸில் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வந்து முதல் விஷயம், ஸோ நிறைய விஷயங்கள், ஸோ மீண்டும் மறுபடியும் முதலிருந்து இந்த ஒரு கேஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. விஷயம் எல்லாம் தட்டிட்டு மறுபடியும் வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிற மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த விஷயம் என்ன நடைமுறை பார்க்க போகிறோம். அண்ட் சித்ராவோட ரூமில் சித்ரா இறந்தப்போ நடந்த பல விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம், ஸோ 2:30 to 5:30 வரைக்கும், விடிய காலையில் 2:30 to 5:30 வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க அந்த ஒரு ரூம்குள்ளே நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலும் லீக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த வீடியோ இருக்க போகுது. பட் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வந்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ சொல்லணுன்னு உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வெயிட் பண்ணது போதும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து அவங்க கொடுத்த இன்வெஸ்டிகேஷனோட ரிப்போர்ட், ஸோ போலீஸ் கொடுத்துருப்பாங்க இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். ஸோ அதுக்கும் இப்போ ரூமில் இருந்த சில விஷயங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அவங்க கொடுத்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இந்த பெட்டில் உள்ள கரையாக இருக்கட்டும், ஜன்னலோட சைஸாக இருக்கட்டும், அந்த ஃபேனோட ஹைட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே மாறி மாறி இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறுபடியும் வந்து இதில் சில விஷயங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இதை இன்னும் தீர ஆராய வேண்டி இருக்குது. ஸோ எப்போ வேணால், எங்கே வேணால், என்ன வேணால் நடக்கணும்னு சொல்லுவாங்கன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஒரு கேஸை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய பெரிய ஆளுங்க, போலீஸில் இருந்து சிசிபி வரைக்கும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு கேஸ் ரீ இன்வெஸ்டிகேஷனுக்கு வரும், மறுபடியும் எல்லா விஷயத்தையும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், எப்போ வேணால் வரலாம், பட் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசப்பட்டு இருக்கு. அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா இறந்தப்போ நடந்த சில விஷயங்கள். ஸோ அந்த டேட் அப்போ இறந்து போன நாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட காலையில் 2:30 to 5:30 வரைக்கும் நடந்த சில விஷயங்கள். எப்போ மீடியா கேப்போ இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 6:30 மேலே கிட்டத்தட்ட 7:00 அளவில் தான் வந்து மீடியா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து சித்ரா இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. 2:30 to 5:30 அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அண்ட் இதையும் தாண்டி வந்து 2 ambulances வந்திருக்கு. ஸோ எந்த காரணத்துக்காக அந்த இடத்துக்கு 2 ambulances வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன தான்ப்பா காரணம், ஏன் 2 ambulance வந்துச்சு? அதுக்கடுத்து சித்ராவோட போஸ்ட்மார்ட்டத்தில் இருந்து அங்கே அதை ஹேண்டில் பண்ண டாக்டர்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே சில தில்லுமூல விலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே 2:30 to 5:30 வச்சிருக்க வேண்டிய காரணம் என்ன, சித்ரா இறந்து போனாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 1 ambulance கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கணும், இல்லை அப்படின்னா மீடியாக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் தானே. என்னதான் நடந்துச்சு அதுக்குள்ள அப்படிங்கிறது தெரியாது. இந்த ஒரு டைமுக்குள்ள கண்டிப்பாக சித்ராவோட ரூம் பக்கத்தில் இன்னொரு மர்ம ரூம் இருந்துச்சாம். ஸோ 1:13 சித்ரா இருந்தாங்க, 1:16 கண்டிப்பாக வந்து வேற ஒருத்தர் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் ஈஸியாக கொலை பண்ணுற மாதிரி சில படங்களை காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு இருக்கு. இது உண்மையாக வந்து நமக்கு தெரியாது. பட் 1:13 சித்ரா இறந்து போனது கண்டிப்பாக கொலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் தாண்டிய வந்து சித்ராவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போனப்போ எதுக்காக போஸ்ட்மார்ட்டம் லேட்டாக நடத்தப்பட்டுச்சு, ஏன் அன்னைக்கே நடக்கலை? இப்போ போஸ்ட்மார்ட்டம்ஸில் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். 24 மணி நேரத்துக்குள்ளே, ஸோ இறந்து போனால் 24 மணி நேரத்துக்குள்ளே போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் கரெக்டான விஷயம் என்ன, கரெக்டாக எங்கெங்கே அடிபட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிய வரும். அதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு விதமாக அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், அதாவது ஐஸ் பாக்ஸ் ஏதோ ஒன்று போட்டு வைக்கணும். பட் சித்ராவோட கேஸை பொறுத்த வரைக்கும் சித்ராவை அப்படி யாரும் வைக்கலை, சும்மா போஸ்ட்மார்ட்டம்லாம் தானாக போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சித்ராவுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அப்படின்னு எழுதி கொடுத்த டாக்டர் வேறு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இருந்த டாக்டர் வேறு. இந்த மாதிரி வந்து டாக்டர்ஸும் சரி, போஸ்ட்மார்ட்டத்தை ஹேண்டில் பண்ணவங்களும் சரி, நிறைய பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சேஞ்ச் பண்ணாங்க, ஏன் சேஞ்ச் பண்ணாங்க, சப்போஸ் ஏதாச்சும் ஆதாரம் இருந்து அழிக்கிறதுக்காக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு இந்த தடவை டவுட் வரும். பட் கண்டிப்பாக அதான் நடந்திருக்கு. நிறைய ஆதாரங்கள், நிறைய விஷயங்கள் வந்து சித்ராவோட வழக்கில் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. இதையும் தாண்டி அவங்க எடுத்துக்கிட்ட டைம், ஸோ இந்த 2:30 இந்த மீடியாவை கூப்பிடுறதா இருக்கட்டும், அண்ட் இப்போலாம் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி இது சூசைட் நம்ப வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள், சித்ரா தான், சித்ராவே இதை பண்ணிக்கிட்ட மாதிரியும், சித்ரா சில காரணங்களுக்காக பண்ண மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து நம்பப்பட்டிருக்கு. மீடியா வச்சும் சரி, இன்னும் சில பேர் வச்சும் சரி நம்பப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. எவ்வளோ எவ்வளவோ பெரிய சில
முக்கிய நபர்கள் இந்த ஒரு கேஸ்குள்ளே வராங்க அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. எம்எல்ஏலையாக இருக்க மேலே இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், இல்லை இதை தாண்டி இன்னொரு சூப்பர் பவர் யாரும் இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு அவங்கள வச்சு எதுவும் இங்கே நடந்துட்டுருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இன்னமும் ஒரு வகையில் சித்ரா கண்டிப்பாக கொலை தான் செய்யப்பட்டிருக்காங்கிறதுல எந்த விதமான ஒரு விஷயமும் கிடையாது. இதையும் தாண்டி சித்ராவோட வீட்டு தரப்புலேருந்தும் அவங்க இதே தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் சித்ராவுக்கு ஆதரவாக இருந்தாலும் பல விஷயங்கள் சித்ராவுக்கு எதிராக தான் இருந்துட்டுருக்கு. அதாவது ஹேம்நாத் தான் வந்து சித்ராவை வந்து கொண்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேரி வந்து நம்மளால் நம்பப்பட்டாலும், சித்ரா சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சில பேர் வந்து இந்த ஒரு விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதா இருக்காங்க. சித்ரா தான் இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு ஹேம்நாத்துக்கு சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் ஆளுநர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு கரெக்டான ஆதாரம் வேணும் அப்படி தானே. ஸோ ஒரு கரெக்டான ஆதாரத்தை வச்சு நிறைய விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வரணும். போலீஸும் சிபிஐயும் நினச்சாங்கன்னா கொண்டு வரலாம். இந்த ஒரு கேஸ் சிசிபி கிட்ட இருந்து சிஐடிக்கு மாற்றினா தான் கண்டிப்பாக இந்த கேஸில் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. இதையும் தாண்டி அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பர்சன் சித்ராவோட கேஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாருன்னா ரேகா நாயர். அவங்க தான் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நான் சொன்னல சித்ரா கூட தான் செய்யப்பட்டிருக்காங்க, எனக்கு தெரியும், அவனை பற்றி எனக்கு தெரியும், ஹேம்நாத்தை பற்றி எனக்கு தெரியும், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஹேம்நாத்தை பற்றி நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் வந்து அவங்க ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் ஆக ஹேம்நாத்தோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார்ல, ஸோ அவரும் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருந்தார். இதெல்லாம் கைண்ட் பண்ணி பார்க்கும்போது என்னதான்ப்பா நடக்குதுன்னு நம்மளை தான் குழப்பிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இப்படி இந்த பக்கம் வந்து சில விஷயங்கள் போய்கிட்டு இருந்தாலும் அந்த பக்கம் சித்ராவோட ஆதாரங்கள் அழிக்கிறதுக்கும் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கு இப்படி ஆக்சுவலாக வந்து ஹேம்நாத்தோட ஃப்ரெண்டு உள்ளே வந்ததே ஒரு கேம் தான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இன்னொரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்க அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதையும் தாண்டி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நான் எப்போ கிளம்புறேன் பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அன்டில் திஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.